மாதாவிடாய் காலத்தில் உம்ராவுக்கு சென்றால் பெண்களுக்கு ஆகமானதாக உள்ள காரியங்கள் செய்யலாம், வேறு என்ன செய்யலாம் முடிவெட்டணுமா என்று கேட்கணும். அதாவது ஒரு பெண் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முதலாக மாதாவிடாய் காலத்தில் உம்ரா போகக்கூடாது, உம்ராவுடைய வேலை என்ன செய்யக்கூடாது, உம்ராவுடைய நியத்தில் போகக்கூடாது. அவங்க எதுக்கு போகலாம், தொலை போகலாம், அதாவது ஹரத்துக்குள்ளே போகலாம், அங்கிருந்து குரான் ஓத போகலாம், மட்ட விஷயங்களுக்கு போகலாம், அதில் தடை இல்லை. அவங்களுக்கு தடை செய்யப்பட்டது என்ன, பெண் மாதாவிடாய் பெண்களுக்கு தடை செய்யப்பட்டது என்ன, ஒன்று வந்து என்ன, அதாவது தொழுகை தடை, நோன்பு தடை, தவாஃபு தடை, கணவன்மனை உறவு என்ன தடை, இந்த உடல் உறவு தடை. இந்த நாளை தவிர மற்ற எதுவும் தடுக்கப்பட்டதாக ஹதீஸ்கள் என்ன செய்யலை, நாங்கள் பார்க்க முடியவில்லை. எனவே அந்த பெண் அந்த பள்ளிக்கு போவதோ அங்கே இருந்து ஒரு குரானை ஓதிக்கொள்வதோ அவைகள் தடை செய்யப்பட்டதில்லை. ஆனால் உம்ரானியத்தில் போவதுன்னு பெண் மாதாவிடாய் அணைச்சிட்டானா அவங்களுக்கு உம்ரா என்ன செய்ய முடியாது. சையை மட்டும் தனியாக செய்யலாம்ன்றது இல்லை, சையை மட்டும் தனியாக செய்யலாம் என்பது இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அல்லது அந்த பெண்மணி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்மணி மாதாவிடாய்க்கு போகிறாங்கன்னா அந்த காலம் முடியும் வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணி வர முடிய சந்தர்ப்பம் இருந்தால் அந்த ஹராம் நியத்தோடையே இருந்து அது முடிந்த பின்னால் உம்ரா செய்துவிட்டு என்ன செய்யலாம் வரலாம். அதே நேரம் ஹராம் அணிந்த பின்னால் எதுவும் கேட்டிருக்கிறாங்க, ஹராம் அணிந்த பின்னால் அவங்களுக்கு மாதாவிடாய் ஏற்பட்டு விட்டால் கட்டாயம் அடுத்த முறை வந்து உம்ரா செய்யணும் என்ற எந்த கடமையும் என்ன இல்லை. அவர்களால் உம்ரா செய்ய முடியாது விட்டால் உரிய நாட்களில் திருப்பி வரணும்னு சொன்னால் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. ஹைர்